ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்க பெயின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபியோட டாப் 3 சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ பாய் பேபிக்குள்ளதை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பெண் குழந்தைக்கு டாப் 3 சிம்டம்ஸ், இது எப்போன்னா நேரம் மாதம் கிட்ட வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 2-3 சிம்டம்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபிக்கு அந்த நேரம் மாதம் நெருங்க ஒரு 7 மாதம் முடிஞ்சோடனே வந்த ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் முதுகு வலி அளவுக்கு அதிகமாக, உட்காரவே முடியலை. ஒரு மாதிரி எனி டைம் வந்து அந்த முதுகு வலி காரணமாகவே டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. முதுகு வலினாலே தாங்க முடியாது. எப்படின்னா வெறும் தரையில் பாயில் படுக்கிறது வந்து நல்லதுன்னு சொன்னாங்க முதுகு வலிக்கு, ஆனால் அப்படியும் படுக்க முடில, பெட்டிலையும் படுக்க முடில. நான் என்ன செஞ்சேன்னா கட்டிலில் வந்து அந்த பெட்டு இல்லாமல் பில்லோ இல்லாமல் வெறும் எதுவுமே விரிக்காமல் படுத்து பார்த்தேன். கொஞ்சம் ஆனால் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்படி வந்து படுக்கக்கூடாது, ஏதோ ஒரு போர்வையோ பெட்ஷீட்டோ விரித்து தான் படுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது, அது வந்து கொஞ்சம் சம்மர் டைம் வேறு, எனக்கு வந்து பாப்பா சித்திரை மாதம் பிறந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால நைட்டுமே ரொம்ப வெக்கையாக இருக்கும் இல்லையா. ஸோ நைட்டுமே நல்லா வெது வெதுப்பாக சுடு தண்ணி வச்சு விளக்கெண்ணெயெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிச்சு தான் படுப்பேன். ஸோ இந்த முதுகு வலி வந்து பார்த்திங்கன்னா நார்மல்னு தான் சொன்னாங்க. ஏன்னா குழந்தை முன்னாடி வயிறு வந்து பெருசாக பெருசாக பின்னாடி பேக் போன் கொஞ்சம் வந்து தேய்மானம் ஆகிறதுனால நமக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்குமே முதுகு வலி ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டெலிவரிக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து அது சரியாயிடுச்சு. அதே மாதிரி சேரில் உட்காரும் போதுமே பின்னாடி வந்து பில்லோ வச்சுக்கிட்டு தான் உட்கார முடியும். நார்மலாக உட்காந்தோம்னா முதுகு ரொம்ப வலிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா முதுகு வலி ஜாஸ்தியாக இருக்குக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் சேரில் உட்காரும்போது பில்லோ வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் பெட்டில் படுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. பாயில் சும்மா கீழே ஏதாவது போர்வை விரிச்சு அப்படி படுத்து பாருங்கள், கொஞ்சம் முதுகு வலி குறைவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மூச்சு விடுறது கஷ்டப்படுற மாதிரி. இந்த சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம், கர்ப்பமானாலே கொஞ்சம் மூச்சு விட சிரமம் இருக்கும். இருந்தாலும் நாள் ஆக ஆக நேரம் மாதத்தில் ரொம்ப அதிகமாக ப்ரீத்திங் ப்ராப்ளம். ஏன்னா வயிறு ரொம்ப பெருசாகும்போது நாம் சாதாரணமாக நடக்கிறதுக்கும் சும்மா வேலை செய்கிறது, அதே மாதிரி வாக்கிங் கூட போக முடியல எனக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னால் நடக்கவே முடியல, கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு. என்னோடய பெண் குழந்தைக்கு சத்தியமாக எனக்கு அந்தது இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நடக்கவே முடியாது, வாக்கிங் போகணும்னு நினப்பேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வாக்கிங் போக முடியாது, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வாக்கிங் போக முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சாதாரணமாக நடக்கும்போதே மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. எங்கள் வீடு மாடியில் வேறு இருக்கனால படியில் ஸ்டெப்ஸில் வேறு டெய்லி ஏறி ஏறி இறங்கணும். ஸ்டெப்ஸில் ஏறும்போதையும் அப்படி மூச்சு வாங்குவோம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு சில டைமில் பயமாக கூட இருக்கும், என்ன நமக்கு இப்படியெல்லாம் மூச்சு வாங்குது, நம்ம என்ன ஓடவும் செய்யலைனால மெதுவாக தான் நடக்கிறோம், ஒருவேளை கர்ப்பமானாலே அப்படி இருக்குமோன்னு நான் டாக்டர்கிட்ட கூட நிறைய தடவை கன்சல்டேஷன் கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன பதில் என்னென்னா வயிறு பெருசாக பெருசாக நேர மாதத்தில் ஒரு சிலருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படலாம். எப்போ அதை நம்ம டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப நமக்கு வந்து மூச்சே விட முடியலை, ரொம்ப கஷ்டமாக இழுத்து இழுத்து பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க, மற்றபடி நார்மலாக மூச்சு கொஞ்சம் வாங்குது ஓடிட்டு வந்தோம்னா இழைக்கும்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த வந்து மூச்சு விடுற ப்ராப்ளம் இருந்தது, வாக்கிங் சுத்தமாக போகவே முடியலை, அதுவுமே எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு தான் இருந்துச்சு. தேர்டு சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி, ரொம்ப அடித்து போட்ட மாதிரி ரொம்பவே வலி, அதோடு சேர்ந்து வெஜினா பெயின். வெஜினா பெயின்னாலே பயம்தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப வலிக்கும், கை கால் வலியை விட அது தாங்க முடியாத வலியாக இருந்தது. ஸோ இந்த கை கால் வலி, இந்த வெஜினா பெயின் எல்லாத்துக்கும் ஒரே தாங்க, விளக்கெண்ணெய் ஒரு 2 டிராப்ஸு சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது போல் விளக்கெண்ணெய் குளியலாகவே போட ஆரம்பிச்சிட்டேன் நான். நைட்டும் பகலும் 2 நேரம் வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வந்தேன், ஓரளவுக்கு கை கால் வலியெல்லாம் குறையும். பட் ஆனால் இது எல்லாமே நார்மல் தான், ஜஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால குழந்தை பெருசாகும்போது இது எல்லாமே நடக்குது. இப்போ சொன்ன இந்த 3 சிம்டமுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அப்போ வெஜினா பெயின், கால் வலி, கை வலி, முதுகு வலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கிட்ட கேர்ள் பேபிக்கு இருந்த சிம்டம்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இந்த 3 நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ வேறு ஏதாவது சிம்டம்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டே நம்ம சேனலில் வரும்.
ஸோ இந்த சிம்டம்ஸில் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு என்ன பேபி பிறந்துச்சு அப்படின்றதுமே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பாய்.